ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 20 ஜூலை மாதம் 2023 வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, குருந்தூர் மலை காணிகளை தமிழருக்கு வழங்கக்கூடாது, முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் டயஸ் மனுத்தாக்கல். குருந்தூர் மலையை சுற்றியுள்ள காணிகளை தமிழ் மக்களுக்கு வழங்கக்கூடாது என்று கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் முன்னாள் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஜகத் டயஸ் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் டயஸுடன் இணைந்து பிரிகேடியர் அத்துல ஹேமச்சந்திர டி சில்வா, கர்னல் அனில் சுமேத அமரசேகர ஆகியோரும் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவில் தொல்பொருள் திணைக்கள செயலாளர் சோமரத்ன விதான பத்திர, தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் அனுரமாரசிங்க, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். குருந்தூர் மலையில் உள்ள ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் தமிழ் மக்களின் பூர்வீக வழிபாட்டு தலமாகும். தற்போது குருந்தூர் மலை பகுதி தொல்லியல் திணைக்களத்தால் பொறுப்பேற்கப்பட்டு தொல்லியல் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மக்களின் வழிபாட்டுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் கட்டுமானங்களவை மேற்கொள்ளக்கூடாது என்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய கட்டளையை மீறி தமிழ் மக்களின் வழிபாட்டு இடம் அளிக்கப்பட்டு புதிதாக விகாரி ஒன்று பாதுகாப்பு தரப்பின் ஆதரவுடன் கட்டப்பட்டது. நீதிமன்ற கட்டளையை மீறி தொல்லியல் திணைக்களத்தின் அனுசரணையுடன் மேற்கொள்ளப்படும் பௌத்த மயமாக்கலுக்கு தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை காட்டி வரும் நிலையில் இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்த போதும், சில நாளுக்கு முன்னர் குருந்தூர் மலைக்கு வழிபடச் சென்ற தமிழ் மக்களை போலீசார் பல பிரயோகம் செய்து திருப்பி அனுப்பியிருந்தனர். குருந்தூர் மலையை சுற்றியுள்ள பிரதேசங்களில் தமிழ் மக்களுக்கு காணிகளை வழங்கக்கூடாது என்று இறுதிப்போரில் 57 படைப்பிரிவின் கட்டளை தளபதியாக பதவி வகித்த ஜகத் டயஸால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குருந்தூர் மலையை சுற்றியுள்ள 300 ஏக்கர் காணிகளில் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், அதனால் அந்த காணிகளை தமிழ் மக்களுக்கு வழங்கக்கூடாது என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எழுந்தது விமானம் பறந்தன கூரைகள். கட்நாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த விமானம் ஒன்று திடீரென மீண்டும் மேலே உயர்த்தப்பட்டதால் விமான நிலையத்துக்கு அருகில் இருந்த வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று நடந்துள்ளது. சிங்கப்பூரில் இருந்து வந்த இந்த விமானம் கட்நாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது விமானி பாதுகாப்பு கருதி திடீரென விமானத்தை மேலே உயர்த்த வேண்டி நேரிட்டுள்ளது. அப்போது விமானத்தின் இயந்திர அதிர்வு மற்றும் வெளியான பலத்த காற்று காரணமாக விமான நிலையத்துக்கு அருகில் இருந்த வீடுகளின் கூரைகள் பறந்துள்ளன. அந்த விமானத்தினுள் 292 பயணிகளும் 12 விமான ஊழியர்களும் பயணித்தனர். இவ்விமானத்தின் ஒரு இயந்திரம் 75,000 குதிரைவலி சக்தி கொண்டது. இந்த விமானம் இரு இயந்திரங்களை கொண்டது. விமான நிலையம் தொடக்கம் கடவள மங்களராம விகாரை வரையான 5 கிலோமீட்டர் நிலப்பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடுகள் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வவுனியா நகரில் தீ விபத்து. வவுனியா நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதில் உணவகம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. நேற்று இரவு 8:25 மணியளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. வவுனியா நகரசபை தீயணைப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கு காரணம் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கைக்கு GSP+ ஐரோப்பிய ஒன்றியம் நீடிப்பு. ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்கும் GSP+ வரிச்சலுகையை 2027 டிசம்பர் 31 வரை மேலும் 4 ஆண்டுகளுக்கு நீடிக்க ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழு நேற்று தீர்மானித்துள்ளது. இந்த வரிச்சலுகை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 முடிவடையுள்ள நிலையில் வரிச்சலுகையை மேலும் 4 ஆண்டுகளுக்கு நீடிக்க ஐரோப்பிய ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. புதிய GSP+ முறைமை தொடர்பான கலந்துரையாடல்கள் தொடரும் அதேவேளை இலங்கை போன்ற நாடுகள் முன்னுரிமை வரிச்சலுகைகளை இழக்காது என ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தனியார் பஸ் மீது தாக்குதல். மானிப்பாய் காரநகர் வழித்தட சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ் ஒன்றின் மீதும் அதன் சாரதி நடத்துனர் மீதும் நேற்றிரவு தாக்குதல் முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் நேற்று இரவு 7:30 மணியளவில் நடந்துள்ளது. மானிப்பாய் காரநகர் வீதியில் சுதிமலை சந்தி பகுதியில் பஸ்ஸை வழிமறித்த இனந்தெரியாத கும்பல் ஒன்று பஸ்ஸின் கண்ணாடியை உடைத்ததுடன் சாரதி நடத்துனர் மீதும் தாக்குதல் நடத்தியது என்று கூறப்படுகின்றது.
அந்த கும்பலிடமிருந்து தப்பிப்பதற்காக பஸ் சாரதி பஸ்ஸை காரணகர் நோக்கி செலுத்திச் சென்றார் என்றும் இந்த சம்பவம் தொடர்பில் காரணகர் சிற்றூதி சங்கத்துக்கும் அறிவிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சமூக சீரழிவு இடமாக மாறிய ஜால்கோட்டை. யாழ்ப்பாணம் கோட்டை பகுதி சமூக சீரழிவு செயற்பாடுகளுக்கான இடமாக மாறியுள்ளது என பொதுமக்கள் விசனிக்கின்றனர். போதைப்பொருள் பாவனையும் அமோகமாக நடக்கின்றது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். யாழ்ப்பாணம் கோட்டை பகுதிகளில் மீளவும் அதிகளவான சமூக சீரழிவு செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகம் என்பன தலை தூக்கியுள்ளன. இதனை கட்டுப்படுத்த யாழ் மாவட்ட செயலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், வீரசிங்க மண்டபம் அருகே உள்ள பகுதி, முனியப்பர் கோயிலடி உள்ளிட்ட இடங்களில் சமூக சீரழிவுகள் அதிகரித்துள்ளன. இரவு வேளைகளில் கூட்டம் கூட்டமாக கூடும் இளைஞர்கள் போதைப்பொருள் பாவனையிலும் வியாபாரத்திலும் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகின்றது. இதனை கட்டுப்படுத்த வேண்டிய போலீசார் அசண்டையினமாக செயற்படுகின்றனர். இந்த பகுதிகள் இரவு வேளைகளில் ஒளியின்றி இருள் சூழ்ந்து காணப்படுகின்றன. அதனை சாதகமாக பயன்படுத்தி சமூக கலாச்சார சீரழிவுகள் தலை தூக்கியுள்ளன. எமது கண்களுக்கு முன்பாக சமூக சீரழிவு இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது. எனவே இருளில் மூழ்கியுள்ள இந்த பகுதிக்கு மின்சார இணைப்புகளை ஏற்படுத்தி சமூக புரள்வுகளில் ஈடுபடுவோரை கண்டறிந்து உடன் சட்டத்தின் முன்னிறுத்தி தகுந்த தண்டனைக்கு உட்படுத்த ஜால் மாவட்ட செயலர் போலீசார் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, போலீசுக்கு எதிரான மனு உயர்நீதிமன்றால் தள்ளுபடி. கடந்த வருடம் மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை தடுக்க போலீஸ் திணைக்களம் தவறியதன் காரணமாக இலங்கை பிரஜைகளின் அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டுள்ளது என்று தெரிவித்து, போலீஸ் திணைக்களத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு நேற்று உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகளை தடுக்கவோ அல்லது அதற்கு எதிராக போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவோ தவறியதன் மூலம் இலங்கை போலீஸ் திணைக்களம் மக்களின் மனித உரிமைகளை மீறியுள்ளது என்று தெரிவித்து உயிர் உரிமை மனித உரிமைகள் மையத்தால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அரச சட்டத்தணி சமிந்த விக்ரமாவால் முன்வைக்கப்பட்ட ஆரம்ப ஆட்சேபனைகளை பரிசீலித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் துரைராஜா, ஜசந்த ஹோட்டகட மற்றும் அர்ஜுன உபயசேகர் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் மனுவை தள்ளுபடி செய்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, அடாவடி அரசியலை உடன் கைவிடுங்கள், சரத் வீரசேகர தரப்பினருக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டு. நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவின் அண்மைய நாடாளுமன்ற உரை இலங்கை நீதித்துறை சிங்கள பௌத்த மேலாதிக்க சக்திகளால் செல்வாக்கு செலுத்தப்படுகின்றதா என்கிற தமிழ் மக்களின் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துகின்றது என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதொடர்பில் அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பாவித்து சரத் வீரசேகர கூறிய கருத்துக்கள் நீதித்துறையை இனரீதியாக புலப்படுத்தும் ஒரு முயற்சியாக அமைந்திருக்கின்றதா என்று எண்ண தோன்றுகின்றது. இலங்கை நீதித்துறை என்பது நீண்ட காலமாக மிக பெருமளவில் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட பல்வேறு தாக்குதல்கள் தொடர்பாக தமிழ் மக்களுக்கு இலங்கை நீதித்துறையால் நீதி கிடைக்கவில்லை. இதனை மாற்றி இலங்கை நீதித்துறையை சுதந்திரமாக இயங்க விடுவது என்பதற்கு பதிலாக நீதித்துறையில் இருக்கும் தமிழ் நீதிபதிகளை மிரட்டும் பாணியில் பேசுவது, அதனை நீதியமைச்சும் நாடாளுமன்றமும் பார்த்து கொண்டிருப்பதும், ஜனாதிபதி அதனை கண்டும் காணாமல் இருப்பதும் இலங்கை நீதித்துறையை சவாலுக்கு உட்படுத்தும் செயலாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இந்தியா தலைமையேற்று இனப்பிரச்சினையை தீர்க்க வேண்டும், பாரத பிரதமர் மோடிக்கு உருத்திரகுமாரன் கடிதம். தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சினையை இந்தியா தலைமையேற்று தீர்த்து வைக்க வேண்டும் என பாரத பிரதமர் மோடிக்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் தலைவர் உருத்திரகுமாரன் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். ஈழத் தமிழர்களிடையே சர்வதேச ஆதரவுடன் இந்தியா வாக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் இலங்கையில் உள்ள தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண தலைமை பொறுப்பை ஏற்குமாறு கடிதம் மூலம் உருத்திரகுமாரன் வலியுறுத்தியுள்ளார். இராணுவ பலம் மற்றும் பொருளாதார பலம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான சமச்சீரற்ற உறவை கருத்தில் கொண்டு விளையாட்டு களத்தை சமன் செய்ய இலங்கை மோசமான ராஜதந்திரத்தையும் போலித்தனத்தையும் பயன்படுத்துவதாக உருத்திரகுமாரன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இலங்கையின் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் மூலம் இந்தியாவை சிக்க வைக்கும் இலங்கையின் வெற்றிகரமான நகர்வுகளை அனுமதிக்க வேண்டாம் என்று உருத்திரகுமாரன் மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார். ஆகவே 13வது திருத்த கயிற்றை இந்தியா அறுத்தறிய வேண்டிய தருணம் இதுவெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த நிலையில் பெரும்பான்மையின குடியேற்றங்களுடன் தமிழர் தாயத்தில் இலங்கையின் ஆக்கிரமிப்பு குடியேற்றம் இந்தியாவின் புவிசார் அரசியல் நலனுக்கு விரோதமானது மற்றும் ஆபத்தானது என அவரின் கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கில் தேசிய அடையாள அட்டை பெறுவது குறித்து விசேட நடவடிக்கை, சபையில் அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவிப்பு. வடக்கு மாநிலத்தில் தேசிய அடையாள அட்டையை பெறுவது குறித்து விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார். தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதில் வடக்கு மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் நேற்று பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். இவ்விடயம் தொடர்பாக பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள ஒரு நாள் வேலை திட்டத்துக்கு விண்ணப்பிப்பவர்களின் வீதம் 5% குறைவாகவே உள்ளது. 2023 முதல் 6 காலப்பகுதியில் வடக்கு மாநிலத்தில் மாத்திரம் ஒரு நாள் சேவையில் பெற்றுக்கொண்ட விண்ணப்பங்கள் 4968 ஆகும். மொத்த விண்ணப்பங்கள் 1,12,596 ஆகும். இது 104% ஆகும். விசேட சேவையின் நிமித்தம் மாத்திரமே அடையாள அட்டையை பெற்றுக்கொள்பவர்கள் பிரதான அலுவலகத்துக்கு செல்ல முடியும். வவுனியா ஆட்பதிவு தினக்கலத்தில் இன்றும் சேவைகள் இடம்பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரத்யேக வகுப்புகளுக்கு தடை, ஜால் மாவட்ட அரசு அதிபர் தெரிவிப்பு. ஜால் மாவட்டத்தில் வெள்ளி ஞாயிறு ஆகிய தினங்களில் தனியார் வகுப்புகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரத்யேக வகுப்புகள் இடம்பெறுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அவர்களும் இந்த விதிமுறைகளுக்கு அமைய செயற்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் சிவபாலசுந்தரன் தெரிவித்துள்ளார். தனியார் கல்வி நிலைய உரிமையாளர்களுக்கும் ஜால் மாவட்ட அரசாங்க அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்படி அந்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். தனியார் கல்வி நிலைய பிரதிநிதிகளுக்கும் ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் அம்பலவாணர் சிவபாலசுந்தரன் அவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் அண்மையில் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில், தனியார் கல்வி நிலைய பிரதிநிதிகளால் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வகுப்புகளை நிறுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும், ஞாயிற்றுக்கிழமையில் மதியத்துக்கு பின்னர் வகுப்புகளை நடத்த அனுமதி வழங்குமாறும், அதேபோல காபோதா சாதாரண பயிற்சிக்கான தயார்படுத்தல் மற்றும் தரம் 9 வகுப்பிலிருந்து ஆரம்பிப்பதால் அம்மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தனியார் கல்வி நிலையங்கள் வகுப்புகளை நிறுத்தும் அதேபோல பிரத்யேக வகுப்புகள் இடம்பெற்று வருவதை கட்டுப்படுத்துமாறும் அந்நிறுவனங்களின் பதிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணில் சஜித் இணைவதை மக்கள் விரும்புகின்றனர், மனோ கணேசன் தெரிவிப்பு. ரணிலும் சஜித்தும் இணைந்தால் நல்லது என மக்கள் விரும்புவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணிலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித்தும் இணைந்தால் நல்லது என மக்கள் விரும்புகின்றனர், நாமும் விரும்புகின்றோம். ஆனால் அது எமது கைகளில் மாத்திரம் இல்லை, பல புறசக்திகள் அதற்கு தடையாக இருக்கின்றன. அதை அவர்களே முடிவு செய்ய வேண்டும். எமது பிரதான நோக்கு எமது மக்களின் முடிவுக்கு நிரந்தர தீர்வுகளான காணி உரிமையும் வீட்டு உரிமையும் கல்வி உரிமையும் உறுதிப்படுத்தப்படுவதாகும். கல்வி உரிமைக்கு இந்திய அரசு உதவும் என நான் நம்புகின்றேன். காணி உரிமையை நாம் இலங்கையில் பெறுவோம். இவற்றை எப்படி பெறுவது என்பதில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தீர்க்க தரிசனத்துடன் நடக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கடும் காற்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை. சீரற்ற வானிலை மற்றும் கடும் காற்று காரணமாக மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கடற்தொழிலாளர்களை வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கமைய அம்பாந்தோட்டை முதல் பொத்தியில் வரையிலும் புத்தளம் முதல் மன்னார் வரையிலும் காங்கிரஸ் துறை ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கும் அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சமஷ்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை, 13 அனுமதிக்க மாட்டோம், அதிகார பயிர்வுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்கிறார் சரத் வீரசேகர எம்பி. இலங்கையில் 13 திருத்தத்தின் முழுமையான அமலாக்கத்துக்கோ அல்லது இலங்கையில் சமஷ்டி ஆட்சி முறைமையை அமல்படுத்தவோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அரசு தரப்பு எம்பியுமான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகவியலாளர்கள் கருத்தறிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அவசியத்துக்கு அமைய 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்த நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. இலங்கையில்
சமஷ்டி முறைமையை அமல்படுத்தும் பேச்சுக்கே இடமில்லை. பதிமூன்றாவதுக்கு நாங்கள் ஒருபோதும் உடமளிக்க மாட்டோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி அல்ல. 35% வாக்குகளை அவர்களுக்கு உண்டு. 5 மாவட்டங்களையும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கை இலங்கையில் வாழும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கோரிக்கை அல்ல. அரசியலமைப்பின் 13வது திட்டத்துக்கு எப்போதும் நான் எதிர்ப்பை வெளிப்படுத்துவேன். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அதிகாரப்பெயர்வுக்கு இடமளிக்க போவதில்லை. போலீஸ் அதிகாரம் மாகாணங்களுக்கு வழங்கினால் போலீஸ் சேவை கேலி கூத்தாக்கப்படும். பாராளுமன்றத்தின் அனுமதியுடனே அதிகாரப்பெயர்வு சாத்தியமாகும். அவ்வாறு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த நாட்டை முழுமையாக சமஷ்டியாட்சி நாடாக மாற்றுவதற்கு அரசியலமைப்பினால் ஒரு சில தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 13 அதிகாரங்களை குறைக்கும் அரசாங்கம். போலீஸ் அதிகாரங்கள் இல்லாமல் 13வது திட்டத்தை நடைமுறைப்படுத்த தயார் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முற்றாக நிராகரித்துள்ளது. அபிவிருத்தி மற்றும் அதிகார பயிர்வுக்கான முன்மொழிவை மற்றொரு வெற்று வாக்குறுதி என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அரசாங்கம் அரசமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்த தயாரில்லை என்றால் அது 13க்கு அப்பால் செல்வதற்கு இலங்கை அரசிற்கு அரசியல் உறுதிப்பாடு இல்லை என்பதுதான் அர்த்தம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் இந்து நாளிதழுக்கு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பின் பின் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் யோசனைகளை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இந்து நாளிதழ் மேலும் தெரிவித்துள்ளதாவது 21வது தேதி இந்தியாவிற்கான ரணில் விக்ரமசிங்கவின் விஜயத்திற்கு முன்னதாக அவர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்துள்ளமையும் 13வது திருத்தம் குறித்த ஜனாதிபதியின் நிலைப்பாடும் முக்கியத்துவம் பெறுகின்றது. 1987 இந்திய இலங்கை உடன்படிக்கையை தொடர்ந்து சட்டமாக மாறிய 13வது திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது. சுயநிர்ணய உரிமைக்கான இலங்கை தமிழர்களின் கோரிக்கையை தொடர்ந்து சில அதிகாரப்பெயர்வுக்கான ஒரேயொரு சட்ட உத்தரவாதமாக அது காணப்படுகின்றது. எனினும் 13வது திட்டம் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் உட்பட 9 மாகாணங்களுக்கும் அதிகாரங்களை பயிர்வதற்கு முயல்கின்றது. கொழும்பில் தொடர்ந்தும் வந்த ஆட்சியாளர்கள் போலீஸ் காணி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள மறுத்துள்ளனர். எனினும் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து 14 வருடங்களின் பின்னர் வடக்கு கிழக்கில் செவ்வாய்க்கிழமை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்த வேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உண்மையை கண்டறியும் பொறிமுறைகள், நல்லிணக்கம், பொறுப்பு குரல், அபிவிருத்தி மற்றும் அதிகாரப்பெயர்வு தொடர்பான தனது அரசாங்கத்தின் திட்டங்களை கோலிட்டு காட்டியுள்ளார். அபிவிருத்தி திட்டங்களில் கடந்த காலத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பெலாலி விமான நிலையம், காங்கிரஸ் துறை துறைமுகம் மற்றும் அதிகளவு பேசப்பட்ட இன்னமும் நடைமுறைக்கு வராத தென்னிந்தியாவிற்கும் வடபகுதிக்கும் இடையிலான படகு சேவைகள் போன்றவையும் காணப்பட்டன. 16 பக்க ஆவணத்தின் சிறிய பகுதியொன்று போலீஸ் அதிகாரங்களின்றி 13வது திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கின்றது. மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட சில விடயங்கள் இன்னமும் மத்திய அரசாங்கத்தின் கீழ் உள்ளன. அந்த விடயங்கள் மாகாண சபைகளின் கீழ் வருவதற்கு சட்டத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள ஆவணம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் சர்வேச கண்காணிப்பு தேவை. கனேடிய உயர்ஸ்தானிகளிடம் ரவிகரன் கோரிக்கை. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் சர்வதேச நிபுணத்துவத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதுடன் அகழ்வு பணிகளில் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இருக்க வேண்டும் என தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பதாக வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் போல்ஸ் வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ரவிகரனை நேற்று அவருடைய இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போதே ரவிகரன் மேற்படி விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தினகரன் பத்திரிகையின் 3வது பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தமிழ் தரப்பையும் அரசாங்கத்தையும் ஒரே மேசையில் அமர வைக்க தயார். அமெரிக்க ஜூத கமிட்டி தெரிவிப்பு. தமிழ் தரப்பும் அரசு தரப்பும் தமக்குள்ளே உள்ள முரண்பாடுகளை பற்றி பேச முற்படுகின்ற போது வெளிநாட்டிலோ அல்லது உள்நாட்டிலோ அவர்களை ஒரே மேசையில் அமர வைப்பதற்கு தேவையான முயற்சிகளை எம்மால் மேற்கொள்ள முடியும் என அமெரிக்க ஜூத கமிட்டியின் ஆசிய பசிபிக் நிறுவனத்தின் இந்திய பிரதிநிதியும் இஸ்ரேலுக்கான முன்னணி தூதரங்களுக்கான உயர்மட்ட ராஜதந்திர பணிகளை ஒழுங்கமைத்து வருவருமான அர்ஜுன் கர்த்தாஸ் தெரிவித்துள்ளார். ஜால் ஊடகமயத்தில் நேற்று புதன்கிழமை அவர் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் பேசுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் பேசுகையில், நான் இலங்கைக்கு பல தடவைகள் வந்துள்ள போதிலும் இம்முறையே வடக்கிற்கும் வந்துள்ளேன். இந்த விஜயத்தின் போது நான் ஜாலில் உள்ள அரச உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரை சந்தித்து பேசியுள்ளேன். இதன்போது அவர்களுடன் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தேன். இக்கலந்துரையாடலில் மக்களின் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை அறிந்து கொண்டேன். அரசியல் கட்சிகளுக்கு அரசாங்கத்துக்கு முறையில் நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு நோர்வே மற்றும் ஜப்பான் போன்று மத்தியஸ்தம் வகிக்க முடியாது. எனினும் இரு தரப்பினர் தமக்குள்ளே உள்ள முரண்பாடுகளை பற்றி பேச முற்படுகின்ற போது வெளிநாட்டிலோ உள்நாட்டிலோ இருதரப்பினரையும் ஒரே மேசையில் அமர வைப்பதற்கு தேவையான முயற்சிகளை எம்மால் மேற்கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியின் தொடர்ந்து செல்கின்றது.
இவை தினக்குரல் பத்திரிகைகளில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.